அன்னைக்கு சனிக்கிழமை, ஸ்கூல் ஹாஃப் டே. ஹரிஷும் பவ்யாவும் ஸ்கூலை விட்டு வெளியே வந்து கேட்ல நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அண்ணா, நம்ம சுதாகர் அங்கிள் கண்ணில் படாம போகணும். ஆமா தங்கச்சி, அவர் கண்ணில் மட்டும் நம்ம பட்டோம், இருக்கிற காசு எல்லாம் புடுங்கிருவாரு. 10 ரூபாய் 20 ரூபாய்னா அம்மாவையும் அப்பாவையும் கேட்டு கொடுக்கலாம். ஆனா 100 ரூபாய்னா எப்படி அண்ணா? நமக்கு இருக்க சாக்லேட் பைத்தியத்துல தினமும் 2-3 சாப்பிடும் போது இந்த பயம் அப்ப நமக்கு வரவே இல்லை. அதுக்கு உண்டான பணத்தை தரும்போது மட்டும் பயம் வருது. பயம் வராம எப்படி அண்ணா? 10, 20, 100 ரூபாய் கொடுக்கணுமே, அதை நினைச்ச பயமா இருக்கு. எங்கிருந்து கொண்டு வந்து தரப்போறோம் அண்ணா? ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும். முதல்ல நம்ம சுதாகர் அங்கிள் கண்ணில் படாம ஸ்கூல் பஸ்ல ஏறி போயிடணுமா? ஆமா அண்ணா, ஆனா பஸ் இன்னும் வரவே இல்லையே. தினமும் டைமுக்கு வந்துடுமே, இன்னைக்கு என்னாச்சு இன்னும் வரக்கானோ அப்படின்னு நினைச்சு ஹரிஷும் பவ்யாவும் பேசிக்கிட்டு இருக்கும் போது அந்த கடக்காரர் சுதாகர் பார்த்துட்டாரு. ரெண்டு பேரையும் கூப்பிட்டாரு. தம்பி ஹரிஷ், அம்மா பவ்யா அப்படின்னு கூப்பிட்டதும் ஹரிஷும் பவ்யாவும் சுதாகரை பார்த்தாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து இங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்ட உடனேயே ரெண்டு பேரும் சேர்ந்து பயந்துகிட்டே சுதாகரோட கடைக்கு வந்தாங்க. நீங்க சாப்பிட்ட சாக்லேட் 100 ரூபாய் ஆயிடுச்சு, எப்ப தர போறீங்க? அங்கிள் அங்கிள், நாங்க கண்டிப்பா மண்டே தந்துடுறோம் அங்கிள். மண்டே கொடுப்பீங்களா? ஆமா அங்கிள், கண்டிப்பா நாங்க மண்டே கொடுத்துருவோம். எப்படி தருவீங்க? எங்க அம்மாவையும் பாட்டியும் கேட்டு உங்களுக்கு பணத்தை கொண்டு வந்து தந்துடுறோம். உங்க அம்மாவும் பாட்டியும் 100 ரூபாய் தரலன்னா? எங்க அப்பா இருக்காங்க, தாத்தா இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்டு நாங்க வாங்கி தருவோம். நாங்க கேட்டோம்னா எங்க தாத்தாவும் பாட்டியும் கொடுப்பாங்க. அந்த பணத்தை கொண்டு வந்து உங்களுக்கு தந்துடுறோம். சரி, மண்டே நீங்க பணத்தை தரலன்னா நானே உங்க வீட்டுக்கு வந்து உங்க வீட்டுல சொல்லிடுவேன். சொல்லி நான் அவங்க கிட்ட பணத்தை வாங்கிப்பேன் அப்படின்னு சொன்னதும் ஹரிஷும் பவ்யாவும் பயந்தாங்க. அவங்க பயத்தை பார்த்து, வெரி குட், இதே பயத்தோட வீட்டுக்கு போய் திங்கக்கிழமை பணத்தோட வாங்க போங்க அப்படின்னு சொல்லி ஹரிஷையும் பவ்யாவையும் மறுபடியும் அனுப்பி வச்சாரு. ஸ்கூல் பஸ் அப்பவே வந்துருச்சு. ரெண்டு பேரும் பஸ்ல ஏறி உட்கார்ந்தாங்க. பஸ் அங்கிருந்து கிளம்பி போச்சு. இன்னொரு பக்கம் மாடு புல்ல மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. மரத்தடியில மருமக அனாமிகா சோகமா நின்னுக்கிட்டு இருந்தான். அப்பா அவளோட புருஷன் புல்ல தலையில கட்டிக்கிட்டு அங்க வந்தான். அனாமிகா, வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொன்னான். அனாமிகாக்கு அது காதலியே விழல. அப்படியே நின்னுக்கிட்டு இருந்தான். ஏதோ ஒரு உலகத்துல இருந்தா. அனாமிகா, உன்கிட்டதான் பேசிட்டு இருக்க, பதில் சொல்லாம அப்படியே நின்னுக்கிட்டு இருக்கிய அப்படின்னு சொன்னதும் அனாமிகா கொஞ்சம் தடுமாறி ரமேஷ பார்த்தா. என்னாச்சுங்க? நான் வந்தத கூட கவனிக்காம அப்படி என்ன ஆழ்ந்த சிந்தனையில இருக்க நீ? சாக்லேட்டுங்க, நம்ம குழந்தைங்க திரும்ப திரும்ப நிறைய சாக்லேட் சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்கல்ல, அத அவங்க ரெண்டு பேரை தவிர நான் வேற எதை பத்திங்க நினைக்க போறேன்? சமையல் செய்யும் போது குழந்தைங்களை பத்தி, துணி துவைக்கும் போது குழந்தைங்களை பத்தி, இப்படி மேய்ச்சலுக்கு வரும்போதும் குழந்தைங்க பத்தி, இப்படி எப்ப பார்த்தாலும் குழந்தைங்கள பத்தியும் அவங்க சாப்பிடுற சாக்லேட்டை பத்தியும் யோசிச்சுட்டே இருப்பியா? இதை பண்ணா மட்டும் அவங்க விடவா போறாங்க? என்ன செஞ்சா குழந்தைங்க சாக்லேட் சாப்பிடுறத விடுவாங்க? உங்களுக்கு தெரிஞ்சா கொஞ்சம் சொல்லுங்க. அந்த அளவுக்கு யோசிக்கிறதுக்கு எனக்கு பொறுமை இருக்கா? நேரமும் இல்லை. எந்திரிச்சதுல இருந்து திரும்ப தூங்குற வரைக்கும் ஏதாவது ஒரு வேலை இருந்துட்டே இருக்கு. இந்த வேலையில குழந்தைங்க கிட்ட பேச எங்க, சந்தோஷமா கொஞ்ச நேரம் செலவிட கூட நேரம் கிடைக்க மாட்டேங்குது. குழந்தைங்களை சந்தோஷமா பாத்துக்கணும்னு தாங்க நீங்க இவ்வளோ கஷ்டப்படுறீங்க. அப்புறம் என்ன, சரி வாங்க வீட்டுக்கு போலாம். நீ இந்த புல்லுக்கட்டை தலையில வச்சுக்கோ, நான் இன்னொரு புல்லுக்கட்டை எடுத்துக்கிட்டு வந்துடுறேன். எதுக்குங்க ரெண்டு புல்லுக்கட்டு? நம்ம மாடு ஒரு கட்டை சாப்பிட்றதே பெருசு. அப்படியா, எப்படி சொல்ற? இப்பதான் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கே, அப்புறம் வீட்டுக்கு போய் வர அதிகமா சாப்பிடுமா? சரியா நமிக்கா, வீட்டுக்கு போகலாம் வா அப்படின்னு சொல்லி ரமேஷ் வீட்டுக்கு கிளம்பி போனான். அனாமிகா மாட்டை ஓட்டிக்கிட்டு பின்னாடியே நடந்து போய்கிட்டு இருந்தா. மறுநாள் காலையில ஞாயிற்றுக்கிழமை, சாரதாவும் பிரசாதும் நிலத்துக்கு வந்தாங்க. ரமேஷும் அனாமிகாவும் வேலை விஷயமா டவுனுக்கு போனாங்க. வீட்டுல ஹரிஷும் பவ்யாவும் மட்டும்தான் இருந்தாங்க. அண்ணா, வீட்ல யாரு இல்ல? ஆமா தங்கச்சி, நமக்கு வேண்டியதும் இது ஒண்ணுதானே? ஆமா அண்ணா, நீ போய் பருப்பு டப்பால பணம் இருக்கான்னு பாரு. நீ என்னடி பண்ண போற? நான் போய் டாடியோட ட்ரெஸ்ல ஏதாச்சும் பணம் இருக்கான்னு பார்க்க போறேன். சரிடி, நான் கிச்சனுக்கு போய் பணத்தை தேடுறேன்,
நீ பெட்ரூமுக்கு போய் அங்க ஏதாவது பண்ண இருக்கான்னு பாரு. ஓகே அண்ணா அப்படின்னு சொல்லி பவ்யா அந்த இடத்த விட்டு போயிட்டான். ஹரிஷ் கிச்சனுக்கு வந்தான். ஹரிஷ் பருப்பு டப்பாவையெல்லாம் திறந்து பணத்தை தேடிக்கிட்டு இருந்தான். அதுல எங்கேயும் பணம் இல்ல. இன்னொரு பக்கம் பவ்யா ரமேஷோட பேண்டை எடுத்து அதுல பணம் இருக்கான்னு பார்த்தான். பவ்யாக்கு கூட பணம் கிடைக்கல. நிராசையான முகத்தோட, டாடியோட பேண்டையும் பார்த்தாச்சு, இதுல 10 ரூபாய் இல்ல, 1 ரூபாய் கூட இல்ல. அங்க அண்ணாக்கு கிச்சன்ல ஏதாவது கிடைச்சிருக்கும். கண்டிப்பா அம்மா மிச்ச பைசா எல்லாத்தையும் ஒரு டப்பாக்குள்ளாரு போட்டு வச்சிருப்பாங்க. நான் கூட கிச்சனுக்கு போய் அண்ணாக்கு ஹெல்ப் பண்ண போறேன் அப்படின்னு நினைச்சு கிச்சனுக்குள்ளார வந்தா. அண்ணா அண்ணா பருப்பு டப்பால என்னத்தை நோண்டிக்கிட்டு இருக்க? ஒன்னும் தெரியாத மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. பணத்தை தான் தேடிக்கிட்டு இருக்கேன் நானு. நம்ம ஸ்கூல் பக்கத்துல இருக்க ஸ்டேஷனரி ஷாப்ல நம்ம சாப்பிட்ட சாக்லேட்ஸ்க்கு 100 ரூபாய் கொடுக்கணும்ல. தெரியும் அண்ணா, நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணதான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லி அவளும் ஒரு டப்பா எடுத்து பணத்தை தேடிக்கிட்டு இருந்தா. ஹரிஷ் பவ்யா ரெண்டு பேரும் சேர்ந்து கிச்சன்ல இருந்த எல்லா டப்பாவையும் ஓபன் பண்ணி பார்த்தாங்க. எந்த டப்பாலையும் அதுல பைசாவே இல்ல. இதனால ரெண்டு பேரும் நிராசையோட ஹால்ல வந்து உட்கார்ந்தாங்க. ஏ அண்ணா, நாளைக்கு அந்த அங்கிளுக்கு பணத்தை எப்படி குடுக்கறது? அம்மா கிட்ட தான் சொல்லி ஆகணும். அம்மா அப்பா கிட்ட சொல்லுவாங்க. அப்ப அப்பா போய் அந்த ஷாப் ஓனர் கிட்ட பேசி பணத்தை கொடுப்பாரு. ஆமா அண்ணா, அப்படியே பண்ணலாம். இப்படி அண்ணனும் தங்கச்சியும் பேசிக்கிட்டு இருக்கும் போது வெளிய போயிருந்த அனாமிகாவும் ரமேஷும் வந்தாங்க. ஹால்ல உட்காந்துகிட்டு சமத்தா படிச்சுக்கிட்டு இருந்த குழந்தைங்களை பார்த்தாங்க. ஸ்கூல் பக்கத்துல இருக்க ஸ்டேஷனரி ஷாப்ல ரெண்டு பேரும் மாறி மாறி சாக்லேட் சாப்பிட்டு கடனை வச்சுட்டு வீட்டுல நல்ல பிள்ளைங்க படிக்கிற மாதிரி இப்ப பில்லப் குடுக்கறீங்களா அப்படின்னு அனாமிகா சொன்னதும் குழந்தைங்க ரெண்டு பேரும் ஷாக் ஆகி பார்த்தாங்க. நாங்க ஸ்கூல் வழியா தான் திரும்ப வந்தோம். அந்த கடைக்காரர் எங்களை பார்த்தாரு. நீங்க கடையில வாங்கின சாக்லேட் கொடுக்க வேண்டிய 100 ரூபாய் பத்தி சொன்னாரு அப்படின்னு ரமேஷ் சொன்னதும் குழந்தைங்க தலை குனிஞ்சாங்க. பசங்களா, இனிமே உங்களுக்கு தினமும் சாக்லேட் கிடைக்கும். சாக்லேட்டுக்காக நீங்க போய் அங்க எங்க கேட்டுட்டு இருக்க வேண்டாம். இனிமே நானே உங்களுக்கு சாக்லேட்ஸ் கொடுக்கறேன். அதை நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா சாப்பிடுங்க. நீங்க எவ்வளவு சாப்பிடுறீங்களோ அவ்வளோ நான் செஞ்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு அனாமிகா சொன்னதும் ஹரிஷும் பவ்யாவும் சந்தோஷப்பட்டாங்க. நிஜமாவாமா? நிஜம் தாண்டா கண்ணா. என்னால இதை நம்பவே முடியல மாமி. நிஜமா செய்வீங்களா? நாளையில இருந்து நீங்களே பாக்க போறீங்கல்ல, உங்களுக்காக எவ்வளவு சாக்லேட் செய்ய போறேன்னு. அப்ப நீயே நம்புவ அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளார போனாங்க ரெண்டு பேரும். மறுநாள் காலையில ஹரிஷும் பவ்யாவும் ஸ்கூலுக்கு போக ரெடியா இருந்தாங்க. டிஃபன் சாப்பிடுறதுக்கு டைனிங் டேபிள்ல வந்து உட்கார்ந்தாங்க. அப்போ அனாமிகா அவங்களுக்கு சாக்லேட்ல செஞ்ச தோசையை கொண்டு வந்தா. என்ன மம்மி இது, கருப்பா இருக்கு. இது சாக்லேட் தோசைடா, சாப்பிடுங்க. வாவ் மம்மி, எங்களுக்காக நீங்க சாக்லேட் தோசை செஞ்சீங்களா, ஜாலியோ ஜாலி அப்படின்னு சொல்லி ஹரிஷும் பவ்யாவும் சந்தோஷமா அந்த தோசைய சாப்பிட்டாங்க. ஸ்கூலுக்கு போனாங்க. லஞ்ச்ல அவங்களுக்கு சாக்லேட் ரைஸ் செஞ்சு கொடுத்தா, அதையும் சாப்பிட்டாங்க. சாயந்தரம் வீட்டுக்கு வந்தாங்க. மறுபடியும் அனாமிகா அவங்களுக்காக சாக்லேட் தோசை செஞ்சு கொண்டு வந்தா. இப்போ ஹரிஷுக்கும் பவ்யாவுக்கும் தினமும் 3 டைம் சாக்லேட்டையே சாப்பிட்றதுனால அதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. இப்படியே நாட்கள் போச்சு. ஹரிஷ்க்கும் பவ்யாவுக்கும் சாக்லேட் அப்படின்னு பேரை கேட்டாலே தகட்டுச்சு. சாப்பிட்றத நிப்பாட்டிட்டாங்க. அனாமிகா இப்படி நடக்கும்னு தெரிஞ்சு வேணும்னே அவங்க ரெண்டு பேருக்கும் தினந்தோறும் சாக்லேட்லயே எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்தா. ஒரு நாள் ஹரிஷ் ரொம்ப கோபமா சொன்னான். என்ன மம்மி இது, சாக்லேட்னா எங்களுக்கு பிடிக்கும், தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம்னு எல்லாத்தையும் சாக்லேட்லயே செஞ்சு கொடுக்குறீங்களே, எங்களுக்கு இது எதுவுமே பிடிக்கல. ஆமா மம்மி, காலையில சாக்லேட் தோசையில ஆரம்பிக்கிற, அப்புறம் பார்த்தா லஞ்ச் டைம்ல சாக்லேட் ரைஸ் செஞ்சு தர, அதையும் சாப்பிடுறோம். இதெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு சாப்பிடுறோம் தெரியுமா? சாயந்தரம் ஸ்நாக்ஸ் கூட சாக்லேட்லயே என்னென்னமோ செஞ்சு தரீங்க. இனிமே சாக்லேட் எங்களுக்கு வேண்டாம் மம்மி, நாங்களும் சாக்லேட் சாப்பிட மாட்டோம். எல்லாத்துலயும் சாக்லேட் சாக்லேட் சாக்லேட், எங்களுக்கு சாக்லேட் ஃபிளேவரே வேண்டாம். இனிமே நாங்க சாக்லேட் வேணும்னோ சாக்லேட் வாங்கி தாங்கன்னோ கேட்க மாட்டோம். தயவு செஞ்சு இந்த சாக்லேட்டால சாப்பாடு செய்யாதீங்க, போதும் மம்மி அப்படின்னு ரெண்டு பேரும் கெஞ்சினாங்க. இனிமே சாக்லேட்டையே சாப்பிட மாட்டோம்னு அனாமிகாக்கு வார்த்தை கொடுத்தாங்க. இது மூலமா அனாமிகா அவ பண்ண பிளான் சரியா வேலை செஞ்சிருக்குன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டா. அன்னையில இருந்து சாக்லேட் வெரைட்டி செய்யாம குழந்தைங்க சாக்லேட் சாப்பிடுறத விட்டுட்டாங்கன்னு சொல்லி அன்போட ஆரோக்கியமான உணவுகளை சமைச்சு குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தா. குடும்பத்துல இருக்க எல்லாருமே அதை சாப்பிட்டு ஆரோக்கியமா இருந்தாங்க.
வெளியில மழை பெஞ்சுக்கிட்டே இருந்தது. வீட்டுக்குள்ள இருந்த சாரதா, இந்த மழையில மட்டும் சுட சுட பக்கோடாவை செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். என் மருமக அனாமிகா எங்க இருக்கா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? மருமகளே, மருமகளே அப்படின்னு மாமியார் எவ்வளவு கூப்பிட்டும் அனாமிகா மட்டும் அங்க வரவே இல்லை. அதனால கிச்சனுக்குள்ள போய் பார்த்தாங்க. அங்கேயும் மருமக அனாமிகாவை காணோம். கொல்லப்புறம் வந்து தோட்டத்தை பார்த்தாங்க சாரதா. அங்க கூட அனாமிகாவை எங்கேயும் காணோம். என்னது இது, மருமக அனாமிகா கிச்சன்ல இல்ல, தோட்டத்துல இல்ல, எங்க போயிருப்பா அப்படின்னு வெளியில வந்து எட்டி பார்த்தாங்க. அப்போ மருமக அனாமிகா மழையில நனைஞ்சுக்கிட்டு வீட்டு முன்னாடி இருந்த டேப்பை திறந்து துணியை துவைச்சுக்கிட்டு இருந்தா. அதை பார்த்த சாரதா, நான் வீட்டுக்கு வர வழைச்சது கொஞ்சம் கூட மூளையே இல்லாத முட்டாள் மருமகன்னு அப்பவே நினைச்சேன். ஆனா இவ்வளோ முட்டாளா இருப்பான்னு தெரியாதே, என்னங்க அப்படின்னு தன்னோட புருஷன் பிரசாத கூப்பிட்டாங்க சாரதா. பிரசாதும் வெளியில வந்தாரு. என்ன சாரதா? அங்க பாருங்க, மழையில நம்ம மருமக என்ன பண்றான் அப்படின்னு சாரதா சொன்னதும் துணி துவைச்சுக்கிட்டு இருந்த தன்னோட மருமகளை பார்த்தாரு பிரசாத ஆச்சரியமா. உடனே சாரதா கிட்ட, என்ன சாரதா இது, நம்ம மருமக மழையில நனைஞ்சுக்கிட்டு துணி துவைச்சுக்கிட்டு போய் அவளை கூட்டிட்டு வா, உடம்பு சரியில்லாம போகுது. ஜுரம் வந்தா வந்துட்டு போட்டோம், ஒரு மாத்திரையை போட்டா அது சரியா போயிடும். ஆனா சுத்தி இருக்கிற எல்லாரும் இதை பார்த்தா என் மருமக முட்டாள் மருமகன்னு என்னை பார்த்து கேவலமா பேச மாட்டாங்களா? கையை கொட்டி சிரிக்கிறது மட்டும் இல்ல, பல்ல காட்டியும் இழிப்பாங்க. அப்படி யாரும் சிரிக்க கூடாதுன்னா யாரும் பாக்குறதுக்கு முன்னாடி அவளை உள்ள கூட்டிக்கிட்டு வா. போ சாரதா, போய் மருமகளை உள்ள கூட்டிட்டு வா. தெளிவான மருமக வேணும் அப்படிங்கறதுக்காக தெரிஞ்ச பொண்ணை விட்டு இப்படி தெரியாத ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்தோமே, இது எல்லாம் நம்ம தப்பு தாங்க. இவ இப்படி மழையில நனைஞ்சுக்கிட்டு துணி துவைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கொடையை பிடிச்சுக்கிட்டு அனாமிகா கிட்ட போனாங்க சாரதா. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கடி நீ, இந்த மழையில துணி துவைச்சிட்டு இருக்க? இந்த வேலைய மழையில யார் செய்ய சொன்னாமா உன்ன? இதெல்லாம் சொல்லி தரதுக்கு ஒரு ஆள் கூட வேணுமா? அத மழையில துணி துவைக்கிற நல்ல செய்தி, அப்புறம் துவைச்ச துணியை எங்க காய போடுவ? ஐயோ அத்த, இது கூட தெரியாத உங்களுக்கு, வெளியில தான் கயிறு கட்டி இருக்குல்ல, அதுல போய் காய வைப்பேன். மழை கூட காத்து நல்லா அடிக்குதுல்ல, அந்த காத்துல இது காஞ்சிராதா? நாளைக்கு அவர் ஆபீஸ்க்கு போகும்போது எல்லாம் தயாரா இருக்கும். ஒன்ன மாதிரி புத்திசாலி பொண்ண நான் எங்கேயும் பார்த்தது இல்லம்மா. நீ மருமகளா எங்க வீட்டுக்கு வந்தது உண்மையிலேயே அதிர்ஷ்டம்னு தான் சொல்லணும். நான் பிறந்ததே ஒரு அதிர்ஷ்டம்னு எங்க அம்மா கூட அடிக்கடி சொல்லுவாங்க. நீங்க சொன்னா அது ஞாபகம் வருது. அதிர்ஷ்டம் இப்படி மழையில நனைஞ்சுக்கிட்டு துணிய துவைக்க கூடாது மருமகளே. எந்திரி வா, வீட்டுக்குள்ள போலாம். மழை நின்னதுக்கு அப்புறமா நல்லா துணிய வந்து துவை. இன்னும் ரெண்டு மூணு புடவை மட்டும்தான் இருக்கத்த, அதை கூட துவைச்சிட்டு அப்புறமா வீட்டுக்குள்ள வரேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது சாரதா மழை தண்ணியில கரைஞ்சிக்கிட்டு இருக்க துணி சோப்பு சர்ஃப் பவுடர் எல்லாம் தெரிஞ்சுது. இப்படியே போச்சுன்னா மாசத்துக்கு 30 சோப்பு 30 வாஷிங் பவுடர் தேவைப்படுமேடி. நீங்க ஏதாவது சொல்றீங்களா? அத்த மழை சத்தத்துல கேட்க மாட்டுது. துவைச்ச வரைக்கும் போதுமா, வீட்டுக்குள்ள வா போலாம். அக்கம் பக்கத்துல யாராவது பார்த்தா நல்லா இருக்காது. மழையில சாரதாவோட மருமக இப்படி துணியை துவைக்கிறா அப்படின்னு பார்த்து சிரிப்பாங்க. ஐயோ அத்த, புத்திசாலித்தனமா இருக்க சொன்னீங்க, இருந்தா இப்படி சொல்றீங்க. என் புத்திசாலித்தனத்துக்கு இப்படி நீங்களே குறுக்க வந்து நின்னா எப்படி அத்த? இப்படி அனாமிகா சோகமா முகத்தை வச்சுக்கிட்டு அங்கிருந்து வீட்டுக்குள்ளார போனா. கொடையை பிடிச்சுக்கிட்டு இருந்த சாரதா யாரும் தன்னோட மருமகளை பார்க்கலன்னு சந்தோஷப்பட்டுட்டு போனாங்க. உண்மையிலேயே யாரும் பார்க்கல, மானம் தப்பிச்சுதுன்னு நினைச்சுக்கிட்டு சாரதா உள்ள வந்தாங்க. மறுநாள் காலையில கிருஷ்ணவேணி, காவேரி, சுசீலா, அபர்ணா இந்த நான்கு பெண்களும் சாரதா வீட்டுக்கு வந்தாங்க. என்னது இது, நாலு பேரும் இழிச்சுன்னு வந்துட்டீங்களே. எங்க பொண்ணுங்களை மருமகளை ஆக்கிக்கோன்னு எத்தனை தடவை சொன்னோம்? புத்திசாலி மருமக வேணும்னு அந்த அனாமிகாவை கட்டிக்கிட்டு வந்த. ஏன் இப்ப அதுல என்ன குறை வந்தது? என் வீட்டுக்கு வந்திருக்கிற மருமக இருக்காளே, உண்மையிலேயே அவ பெரிய புத்திசாலி. அத தெரிஞ்சுக்கதா இங்க வந்த சாரதா? ஆனா என் மருமவ வீட்டுல இப்ப இல்லையே. வீட்டுல இல்லையா? எனக்கு என்னவோ நீ ஏன் அவளை வீட்டு உள்ள வச்சுட்டு இல்லன்னு பொய் சொல்றியோன்னு தோணுது. என்ன அப்பர்ணா இது, திடீர்னு இப்படி ஒரு வார்த்தைய சொல்லிட்ட? அவளை வீட்டுக்குள்ளேயே பூட்டி வைக்க என் மருமக என்ன கோழி குஞ்சா இல்ல சேவலா? எங்கையும் ஒளிச்சு வைக்கல. பாவக்கா வாங்கறதுக்காக மார்க்கெட்டுக்கு போயிருக்கா. மார்க்கெட்டுக்கு தானே போயிருக்கா, எப்படியும் திரும்ப வரப்போறா. அப்பா அவளை நம்ம பாக்கலாம்ல. காவேரி,
அனாமிகா வர்ற வரைக்கும் நம்ம சாரதாவோட பேசிக்கிட்டு இருப்போம். அதுக்குள்ள அனாமிகா வந்துருவா, பாவக்காய் குழம்பு வைப்பா. நம்ம கதை பேசிக்கிட்டே அனாமிகா செஞ்ச கமகமன்னு பாவக்காய் குழம்ப நம்ம எல்லாரும் நல்லா சாப்பிடலாம் அப்படின்னு அப்பர்ணா சொன்னதும் சாரதாவுக்கு கலவரம் ஆரம்பிச்சிருச்சு. மனசுக்குள்ளயே, ஐயோ இப்ப மட்டும் மருமக அவ ரூம்ல இருந்து வெளியில வந்தா நான் போய் சொல்றேன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருமே. அனாமிகா அவ பாக்குறதுக்கு முன்னாடி இவங்க எல்லாரையும் துரத்தி அடிக்கணும். ஆனா எப்படி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது அங்க பிரசாத் வந்தாரு. உடனே சாரதாவுக்கு ஒரு யோசனை வந்தது. என்னங்க இவங்க நாலு பேரும் உங்ககிட்ட பேச ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சாரதா சொன்னதும் பிரசாத் ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த நான்கு பெண்களுக்கு நடுவுல வந்து உட்கார்ந்துகிட்டாரு. பிரசாத் எல்லார்ட்டையும் சிரிச்சு பேசினாரு. அவ்வளவுதான், அந்த நாலு பேரும் அங்க இருந்து கிளம்பி போயிட்டாங்க. என்ன அப்பர்ணா, அதுக்குள்ள கிளம்பி போயிட்டீங்களே, என் மருமக கிட்ட பேசல வந்தீங்க, அதுக்குள்ள கிளம்புறீங்க? இன்னொரு நாள் வந்து பாத்துக்கிற சாரதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பிட்டாங்க. சாரதா பெருமூச்சு விட்டாங்க. இன்னொரு நாள் இதே மாதிரி மழை பெஞ்சது. அனாமிகா கொடைய பிடிச்சிட்டு வாசல்ல நின்னுகிட்டு இருந்தா. அப்ப சாரதா வந்து அனாமிகாவ பார்த்தாங்க. மருமகளே, மழை பெஞ்சுகிட்டு இருக்கு, எப்படி கொடைய பிடிச்சுக்கிட்டு நின்னுட்டு இருக்கிய? வீட்டுக்குள்ள வந்து உட்கார்றதானே? நிலம் வரைக்கும் போலான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். நிலம் வரைக்குமா? இந்த மழையில நிலம் வரைக்கும் எதுக்கு அனாமிகா? நான் செய்ய வேண்டிய வேலை ஒண்ணு இருக்கு அத்த, அதுக்காக தான் போறேன். வேண்டாண்டிமா, நீ மழையில பண்ற புத்திசாலி வேலையெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். வீட்டுக்குள்ள போ. எனக்கு செய்யணும் போல தோணுது அத்த அப்படின்னு லேட் பண்ணாம கொடைய பிடிச்சுக்கிட்டு அனாமிகா நிலத்து பக்கம் நடந்து போனா. கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியில இருந்து ரமேஷ் நனைஞ்சபடியே வீட்டுக்குள்ள வந்தான். அனாமிகா, அனாமிகா, டவல் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அனாமிகாவுக்கு பதில் சாரதா வந்தாங்க. மருமக வீட்டுல இல்லடா, நிலத்து வரைக்கும் போயிருக்கா. நிலம் வரைக்குமா? எதுக்குமா? இந்த மழையில ஏதோ புத்திசாலித்தனமா வேலை பார்க்க போறேன்னு போயிருக்கா. இதுக்கு முன்னாடி பண்ண வேலையே இன்னும் மறக்க முடியல, மறுபடியும் இன்னொரு தெளிவான வேலை பண்ண போயிட்டாளா? ஆமாண்டா, எவ்வளவோ சொன்ன போகாதுன்னு என் பேச்ச கேட்காம அது பார் அப்படி போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும் போது ரமேஷ் டென்ஷனா, அம்மா ஒருவேளை அவ நிலத்துக்கு போய் நட்ட நாத்து எல்லாத்தையும் புடுங்கி எரிஞ்சு அதுக்கு ஒரு கதை சொன்னான்னு வச்சுக்கோ அப்படின்னு நினைச்சு ரமேஷ் அங்கிருந்து ஓடி போயிட்டான். மழையையும் மண் பாதையையும் பொருட்படுத்தாம ஓடினான். பையன் பின்னாடியே அம்மா சாரதாவும் ஓடினாங்க. என் புத்திய சொல்லணும், புத்திசாலி மருமக வேணும்னு பறந்து போய் இப்படிப்பட்ட மருமகளை வரவழைச்சன. சரி, ஏதாவது ஒண்ணு செஞ்சு நான் செஞ்ச வேலையை நானே சரி பண்ணணும் அப்படின்னு நினைச்சு ஓடிக்கிட்டே இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் ரமேஷும் சாரதாவும் நல்லா நனைஞ்சு அந்த மழையிலேயே நிலத்து வரைக்கும் வந்தாங்க. நிலத்துல போர் ஆன்ல இருந்துச்சு. அனாமிகா கொடைய பிடிச்சுக்கிட்டு நின்னுட்டு இருந்தா. ரமேஷ் சாரதா ரெண்டு பேரும் அனாமிகா கிட்ட நின்னாங்க. அனாமிகா, இங்க என்ன பண்ற? அது இருக்கட்டும், மழையில நனைஞ்சிட்டு நீங்க என்ன பண்றீங்க? இந்த மழையில நீ என்ன வேலை பாக்குறன்னு பாக்கதாமா ஓடி வந்தோம். மழை பெஞ்சுகிட்டு இருக்குல்ல அத்த, சம்பல தண்ணி ஏறி இருக்கும், அதுதான் திறந்து விட வந்தேன். கரண்ட் இருக்கும்போதே போரை திறந்துடணும், தண்ணி நிலத்துக்குள்ள போயிடும். இங்க நின்னுக்கிட்டு தண்ணி எல்லாம் நிலத்துக்கு சரியா போகுதா இல்லையான்னு பாத்துட்டு இருக்கேன் அப்படின்னு அனாமிகா சொன்னதும் ஒரு செகண்டு ரெண்டு பேருக்கும் மூளையே வேலை செய்யல. சிரிக்கிறதா அழறதான்னு கூட அவங்களுக்கு தெரியல. குழப்பத்தோட அனாமிகாவையே பாத்துக்கிட்டு இருந்தாங்க. மழை பெய்யும் போது துணி துவைக்கணும், நிலத்துக்கு வந்து தண்ணி பாய்ச்சணும், இதெல்லாம் உனக்கு யாரு சொல்லி கொடுத்தா? எனக்கு யாரும் சொல்லி கொடுக்கல. தெனாலிராமன் கதையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதை நான் படிச்சிருக்கேன், டிவியில பாத்திருக்கேன். எனக்கு அந்த கதையெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதுல வர தெனாலிராமன் மாதிரி நானும் புத்திசாலியா இருக்கிறேன். பாராட்டாம திட்டிட்டு இருக்கீங்களே அப்படின்னு அனாமிகா சொன்னதும் சாரதா ரமேஷ் ரெண்டு பேரும் அனாமிகாவையே பாத்துக்கிட்டு இருந்தாங்க. தெனாலிராமன் முடிவு நல்லாதான் இருக்கும், ஆனா அவர் செய்யறதெல்லாம் கோமாளி வேலை. அப்ப என்னோட பினிஷிங்லாம் நல்லா தான் இருக்கு அப்படின்னு அனாமிகா புரியாம பேசினான். அனாமிகா அப்பாவியா பேசுறத பார்த்து என்ன சொல்றதுன்னு ரெண்டு பேருக்குமே புரியல. ஆனா அவங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது, தெனாலிராமன் மாதிரி புத்திசாலித்தனமா வேலையை முடிக்கல, ஆனா அவரோட கோமாளித்தனம் மொத்தத்தையும் அவ பண்ணிக்கிட்டு இருக்கான். அதனால சைக்காலஜிஸ்ட் கிட்ட அனாமிகாவை கூட்டிக்கிட்டு போய் காமிச்சாங்க. அவங்க ஹெல்ப் மூலமா அனாமிகா கொஞ்சம் கொஞ்சமா சாதாரண மனுஷியா மாத்துறதுக்கு எல்லாரும் முயற்சி பண்ணாங்க. கொஞ்ச நாள்லயே அனாமிகா இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யறதை நிறுத்தினா.